வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி, பச்சை தக்காளி சட்னி, நம்ம வீட்டாண்டே வளர்த்தின செடி, நல்லா நாட்டி பழமாக இருக்குது, காயாக இருக்குது, அந்த காயை பிடிங்கிற இன்றைக்கி நம்ம சட்னி செய்கிறோங்க. இப்போ நம்ம காயை பறிச்சிக்கலாம். பச்சைக்காய் நல்லா பாருங்கள், நல்லா கொத்து கொத்தா கொத்து கொத்தா மூணு தவளை நல்லா காய் விட்டுருக்கு, நல்லா பழம் ஆகவே இல்லை, பச்சையாக இருக்குது. இன்றைக்கி அந்த காயில் தான் நம்ம சட்னி செய்கிறோங்க. அந்த காயை நம்ம பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காய் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் நாலு காய் மாத்திரம் பறிச்சிக்கிறேன், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, விட்டுட்டேன். அதே இந்த கொத்தில் இருக்கிறதே பறிச்சிக்கலாம். நாட்டி தக்காளி நல்லா காய், பச்சை காயாக இருக்குது. அது எப்படி சட்னி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தக்காளி கட் பண்ணிக்கலாம், கழுவாச்சு. தக்காளி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளி கட் பண்ணதும் இந்த விரையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பச்சை சின்ன விரை, இந்த பச்சையை விரை இருக்கு இல்லையா, அந்த விரை பூரா நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துடணும் விரைங்க எல்லாமே வந்து நம்ம நான் எடுத்துட்டேன். விரை இல்லாத நம்ம சட்னி செய்யணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விரையெல்லாம் எடுத்துடணும். விரையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விரல் இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நம்ம இந்த நாலு தக்காளி அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம், விரை போடக்கூடாது. நான் கட் பண்ணி விரையெல்லாம் எடுத்துட்டேன். விரையெல்லாம் எடுத்ததுனால இவ்வளோ விரை வந்திருக்கு. இப்போ கட் பண்ணதுனால தக்காளி எல்லாமே அந்த விரையெல்லாம் எடுத்ததுனால இந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த விரை போடக்கூடாது, நம்ம விரையை எடுத்துடணும். எடுத்துட்டு போட்டால் தான் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா விரையை ஏன் போடுறது இல்லைன்னா விரைங்கெல்லாம் போட்டு நிறையா சட்னி செய்ய மாட்டாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை அந்த விரையெல்லாம் சாப்பிட்டா. அதனால் நம்ம பச்சை தக்காளி சட்னி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி விரையை எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் மாத்திரம் போட்டு சட்னி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம அப்படி தான் எடுத்துருக்கோங்க. நம்ம சட்னி செய்கிறதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் கொஞ்சமாக பீஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் என்னென்னா நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாய் கூட சட்னி செய்யலாம். நான் ஒரு எட்டு மிளகாய் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ரெண்டு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், வரமிளகாய், பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு. இதுதான் நம்ம சட்னி செய்யறதுக்கு தேவையானது. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பாத்து வச்சுக்கலாம், பாண்டில் ஒரு கடாயை வச்சுக்கலாம், கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கைப்பிடுவாங்க உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். அதிலே வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவில் சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக ஒரு பத்தே பத்து மிளகு. இப்போ நம்ம சோம்பு சீரகம் மிளகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா கலர் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் அதுவுமே நம்ம போட்டுக்க மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்தாச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு பத்து பல் பூண்டு. பூண்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். என்னென்னா நம்மளுக்கு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வறுத்து மாதிரி தெரியுது. வெங்காயம் என்னடா பச்சையாகவே இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா உளுத்தம் பருப்பு எவ்வளோ எண்ணெயில் நல்லா வணக்குறங்களோ அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப இந்த சட்னி வந்து கொடுக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வணங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசனை இல்லாத வெங்காயம் நல்லா உளுத்தம் பருப்போட நல்லா மிக்ஸிங் ஆகிடுச்சு. உளுத்தம் பருப்பு பாருங்கள், அப்படியே நம்ம போட்டு வறுத்து உளுத்தம் பருப்பு அப்படியே இருக்குது, கருப்பாக கூட ஆகலை. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்ப
இப்போ நம்ம வறுத்த மசாலாவை எடுத்தாச்சு. இப்போ அதே கடாய் வச்சிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தக்காளி போட்டலாம். இப்போ நம்ம தக்காளியை எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம எவ்வளோ வதக்குறங்களோ அவ்வளோதான் இந்த தக்காளி பச்சை தக்காளியோட டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா கொடுக்கும். இப்போ தக்காளி ஒன்று மாத்திரம் நல்லா நம்ம வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கல் உப்பு ஒரு கொஞ்சமாக. இப்போ அடுப்பு நல்லா சிம்மிலே தாசி வேண்டாம், சிம்மிலே வச்சு நல்லா தக்காளி உப்பு நல்லா மிக்சிங்கில் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில். அப்போ தான் நம்ம சட்னி ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, நல்லா கலர் திரும்பி நல்லா வணக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேலக்கிறதெல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயிலே. இப்போ வந்து நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சிங்கன்னா தேங்காய் ஒரு கைப்பிடியோடு அந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுக்கு முன்னாடி தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் நல்லா மிக்சிங் ஆகிருச்சு, தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, நல்லா பச்சை வாசனை இல்லாத தக்காளி நல்லா வணங்கிருக்கு. இப்போ நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி வணங்கிடுச்சு, இது ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். அந்த மசாலா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். கொஞ்சம் நான் புளி சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் புளி. ஒரு கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்து அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன். இந்த புளி இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ அந்த மசாலாவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்ஸு ஜாரில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப நொறநொறுப்பாகவும் வேண்டாம், மீடியமாக நம்ம அரைச்சிக்கணும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வணக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லாத நுர நுறையும் இல்லாத மீடியம் இல்லை சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை பார்க்குறதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைச்சாச்சு, இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டிருக்கேன். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சட்னியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருப்பு தலையெல்லாம் போடுறேன், கொத்தமல்லி தலையும் போடுறேன். இதே சட்னி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு நான் கருப்பு தலை போடாதே சட்னி அரைச்சிருக்கேன், கொத்தமல்லி தலை போடாதே சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி ரெடியாகிடுச்சு. பச்சை தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தலை போடாத கூட சட்னி அரைக்கலாம். அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். பச்சை தக்காளி சட்னி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்லி தோசைக்கு ரைஸு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பச்சை தக்காளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்னி பண்ணி பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஷ் பண்ணுங்கள்.